அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அரிமாட்டாக்கு. இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கூகுள் சர்ச்சு அவங்களோட அப்டேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். கூகுள் சர்ச்சு எப்போவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக கூகுள் சர்ச்சு வந்து உங்களோட ஆப்பில் இருக்கும். அந்த கூகுள் ஜி மாதிரி போட்டு கூகுள்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் டைப் பண்ணேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னா, சரி நம்மளும் மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் டைப் பண்ணோன்னே கீழே வந்தோடனே 3D வியூவின் 3D அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ரியாலிட்டியாக வந்து 3D வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த மெனு வந்துட்டு எனக்கு வந்து அந்த டைம் அவைலபிளாக இல்லை. அப்போ தான் வந்து கூகுள் சர்ச்சையும் கூகுள் ப்ளே சர்வீஸ் ஃபார் ஏஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ரெண்டுத்தையும் வந்து அப்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அது போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஐக்கான் வந்துச்சு வியூ இன் 3D சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக உங்கள் மொபைலை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு வைக்க சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ இன் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வியூ வந்து உங்கள் ஸ்பேஸில் வந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா பாம்பு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடும். அது நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புலி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாண்டா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலையும் கூட இருந்துச்சு. இதுக்கு எதுவுமே தனியாக நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்கிறத ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். சப்போஸ் அது அப்டேட் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கூட அந்த ஆப்பும் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகும். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒர்க் ஆகலை, ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் பண்ணும்போது ஒர்க் ஆனிச்சு. சரியான ஆப்பு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஒரு சில அனிமல்ஸோட அந்த 3D எஃபெக்ட் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலையும் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிமாட்டக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டா தின்னு பாண்டா தின்னு பாண்டா.